அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை துறை, வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை, ஆத்மா திட்டம், அரூர் வட்டாரம் மற்றும் பட்டு வளர்ச்சி துறை அரூர் வட்டாரம் இணைந்து நடத்தும் உள் மாவட்ட அளவிலான விவசாயிகள் பயிற்சி பட்டு வளர்ப்பு முறைகள் குறித்த பயிற்சிக்கு வருகை புரிஞ்சிருக்கும் வேளாண்மை உதவி இயக்குனர் அரூர் அவர்களுக்கும் மற்றும் சென்ட்ரல் சில்க் போர்டு அங்கேருந்து வந்து நம்ம டாக்டர் ஜான்சி லட்சுமி மேடம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் அப்புறம் அரூர் பட்டு வளர்ச்சித்துறையிலேருந்து உதவி பட்டு ஆய்வாளர் மற்றும் இளநிலை பட்டு ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியினுடைய முன்னோடி விவசாயிகள் அனைவருக்கும் நம்ம வேளாண்மை துறையின் சார்பாக நம்ம நன்றிகளும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த பயிற்சியில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம மேடம் சாருங்க எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பகுதியில் உள்ள முன்னோடி விவசாயி அவரை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி அவருடைய அனுபவங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் அனைவருக்கும், என்னுடைய பேர் குணசேகரன். நான் பட்டுத்தொழிலில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட இது மூன்றாம் ஆண்டு. மூன்று வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க? ஓகேங்க சார். ஃபஸ்ட்டு வந்து நடவு, நீங்கள் நர்சரியில் இப்போ நர்சரி பற்றி சொல்லுங்க. அதில் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. நர்சரினாக்க கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலம், 6 அடி ஹைட்டு போட்டு ஈவனாக அதனுடைய தண்டு வந்து ஒரு 6 மாதம் முத்தனை குச்சா இருக்கும். ஈவனாக வந்து தண்டை கட் பண்ணி ஒரு கனவு மட்டும் மேலே நிற்கிற மாதிரி மீதி புறம் உள்ள மண்ணுக்குள்ளார போகிற மாதிரி நடணும். அது ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் கன்றாக வந்து இது பண்ண செடியாக கொண்டு வந்து நாற்று நடணும். நாற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க 3 அடி அகலம், 2 அடி அகலம் இது ஜாரை அந்த மாதிரி வச்சு நடும்போது ஒரே ஈவனாக வரும். நமக்கு ஓட்டுறதுக்கோ இல்லை களை எடுக்கிறதுக்கோ சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி ட்ரிப்பு போட்டால் இன்னும் சௌகரியமாக இருக்கும். ட்ரிப்லேயே வந்து நம்ம உரங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து துளவுரம் கொடுக்கணும். செடி பண்ணும்போது துளவுரம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பட்டு தலை கொண்டு போகும்போது 45 நாள் சரியாக இருக்கும். பட்டுப்புழு வளர்ப்பு வந்து இவியோன் தலை ரகம் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 45 நாள் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அது வந்து நம்ம பட்டு வளர்ப்புக்கு வந்து கரெக்டான உருவமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கும்போது ஃபஸ்ட்டு 7 நாள் இளம்புழு வளர்ப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்மக்கிட்ட. நாம் வந்து அதிலேருந்து 17-18 நாள் நம்மளுடைய வளர்ப்பு ஃபஸ்ட்டு வந்து முத தரம் வந்து 3 நாளில் ஒரு பருவம் வரும். அதை அடுத்து திரும்ப 4 நாள் அதிலேருந்து 4 நாள் கழித்து ஒரு பருவம் வரும். அதுக்கப்புறம் தோலுரிப்பு 2 நாள் இடைவெளி விடுவோம். அதுக்கப்புறம் மீண்டும் 8 நாள், 8-16 வேலை இருக்கும், இல்லை ஒவ்வொன்று வந்து 5 வேலை வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கூடு கட்டுறதுக்கு உண்டான நெற்றிகை வைப்போம், மேலே ஸ்டாண்ட் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து கூடை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். இதாங்க இதனுடைய சுழற்சியாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. சரிங்க, இப்போ நீங்கள் தொடர்ந்து 3 வருஷம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கும்போது உங்களை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து நல்லா பண்ணிட்டுருக்காங்களா? ஆமாங்க சார், பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்போ வந்து விவசாயம் கிட்ட கேட்டோம்னா விவசாயத்தில் லாபம் இல்லை நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நஷ்டம்னு சொல்லி கூட விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல வரீங்க? நாங்கள் வந்துட்டு இந்த பட்டு பண்ணாக்க விவசாயிகள் வந்து மேல்மைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ரைட்டுங்க, உங்கள் அனுபவத்தில் சொல்கிறீங்க பட்டு வளர்ப்பு செஞ்சால் நல்லா லாபம் இருக்குது, நான் 3 வருஷமாக பட்டு வளர்ப்பு செஞ்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இங்கே உள்ள எல்லா விவசாயிகளும் வந்து இதை நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. இங்கே உள்ள விவசாயிகளும் ஒரு பாதி விவசாயி செஞ்சுட்டுருக்கிறீங்க. இன்னும் மீதி உள்ள பாதி விவசாயிகளும் வந்து இவரை பார்த்து நீங்கள் வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஐயா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், ஏதாவது சந்தேகங்கள் தான் அவங்க கேட்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 98-435-05-345. இன்னொரு டைம் சொல்லுங்கள். 98-435-05-345. ஓகேங்க. இப்போ வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு எப்போ சந்தேகனாலும் இந்த நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் வந்து லாபம் அடையணும், யாருமே வந்து நஷ்டம் இருக்குது விவசாயத்தில் அப்படின்றது சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து அனைத்து துறையும் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளை ஏற்பாடு பண்ணுறோம். அப்போ விவசாயத்தில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சு நம்ம பண்ணணும். இப்போ ஐயா வந்து அனுபவத்தில் சொல்கிறாரு 3 வருஷமாக நான் லாபமாக பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. நிறைய விவசாயிகள் வந்து நஷ்டம்னு சொல்கிறது மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பயிற்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட நம்ம ஜான்சி லட்சுமி மேடம், டாக்டர் அவங்களுக்கும் அந்த இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட உதவி பட்டு ஆய்வாளர் அவங்களுக்கும் மற்றும் இளநிலை ஆய்வாளர் பட்டு அவங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை வழங்கிய வேளாண்மை உதவி இயக்குனர் அரூர் அவர்களுக்கும் இந்த பகுதியிலிருந்து கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளும் நம்ம வேளாண்மை துறையின் சார்பாகவும் பட்டு வளர்ச்சித்துறையின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்களும் நன்றி, அனைவருக்கும் வணக்கங்க.